ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு பானு சமி கிச்சன். நாம் இன்னைக்கு சூப்பரான ஒரு சைடிஷ் தாங்க பண்ண போகிறோம். எல்லா சாதத்துக்குமோ இதை வச்சு சாப்பிட்லாம். பீன்ஸ் கூட முட்டை சேர்த்து பீன்ஸ் முட்டை பொரியல் தாங்க பண்ண போகிறோம். ஈஸியாக இதை நீங்கள் 10 நிமிஷத்துலேயே செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க இதை எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. இதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் கடுகு. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு அடுப்பு தீயை மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க. இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம். இதை எல்லாத்தையும் பொன்னிறமாக வதக்கிக்கோங்க. மிதமான சூட்லேயே வச்சு வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை, 1 பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி இதில் சேர்த்துட்டு இது கூடவே 4 பச்சை மிளகாயை சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு நமக்கு பச்சை மிளகாய் காரம் தாங்க இருக்கும். வெங்காயத்தை நல்லா செவக்க வதக்கிக்கோங்க. 1 நிமிஷம் வதக்கினாலே போதும், வெங்காயம் நல்லா செவந்து வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதக்கியாச்சு, பிங்க்கு நிறத்தில் வரணுங்க. அந்த அளவுக்கு வந்தாலே போதும். இதில் நாம் 300 கிராம் பீன்ஸை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு தாங்க இருக்கணும், ரொம்ப பெருசு பெருசாகவும் கட் பண்ணி சேர்த்துற வேண்டாம். இது கூடவே கொஞ்சமாக மஞ்சப்பொடி, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டேன். அடுப்பு தீயை ஹை ஃப்ளேமில் வச்சு இதை 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா நம்ம 2-1 நிமிஷம் நல்லா வதக்கணுங்க. அந்த எண்ணெயிலேயே அந்த பீன்ஸ் ஃபுல்லாக வதங்கி வரட்டும். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா வதக்கியாச்சு. இதில் நம்ம 1/4 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு மூடியை போட்டு மிதமான சூட்டில் 10 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. 5-10 நிமிஷத்துக்குள்ளேயே பீன்ஸ் நல்லா வெந்துடும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்ப்போம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஒரு பீன்ஸ் எடுத்து கையில் பாருங்கள், சாஃப்டாக வெந்திருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா பீன்ஸ் நல்லா வெந்துடுச்சு. இந்த சமயத்தில் இந்த பீன்ஸ் எல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டு இதில் நாம் 3 முட்டைகளை சேர்த்துக்கலாங்க. 3-4 முட்டை கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து 4 முட்டை சேர்த்துருக்கேன். இதை கைவிடாமல் நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. அடுப்பு தீயை மிதமான சூட்டில் வச்சு இதை கைவிடாமல் நம்ம கலக்கணுங்க. அது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு. இந்த சைடிஷ் பார்த்திங்கன்னா நீங்கள் வெரைட்டி ரைஸ்க்கு, சாம்பார் சாதத்துக்கு, ரசம் சாதத்துக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்குங்க. பாருங்கள், கைவிடாமல் இது கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. அப்போ தான் முட்டை எல்லாமே சுருண்டு வரும், முட்டை வாசனையும் நமக்கு போகும். அடுப்பு தீயை மீடியம் ஃப்ளேம், லோ ஃப்ளேம்னு மாற்றி மாற்றி இதை நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக 1-2 நிமிஷத்தில் முட்டை ஃபுல்லாக பொடி மாஸ் மாதிரி வந்துடுச்சு பாருங்கள். இப்போ நாம் இதில் கொஞ்சமாக பெப்பர் பவுடர், மிளகுத்தூள் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து 1 கிளறு கிளறிட்டு மூடியை போட்டு இதை நம்ம 2 நிமிஷம் மட்டும் மிதமான சூட்டில் வச்சிடலாம். இப்போ நம்ம மூடியை போட்டு 2 நிமிஷம் இருக்கட்டும்ங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம பார்ப்போம். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, முட்டை பீன்ஸ் பொரியல் நமக்கு சூப்பராக ரெடி ஆயாச்சு. எந்த சாதத்துக்கு வேணாலும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.